வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் என்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் ஃபேஸ்புக் தொடர்பாக நீங்கள் அறிந்திராத முக்கிய அதிர்ச்சியூட்டும் தகவலை பார்க்க இருக்கின்றோம் அம்மா அப்பாவுடன் பேசாமல் கூட இருந்து விடுவோம் ஆனால் ஃபேஸ்புக் லாக்இன் செய்யாமல் ஒருநாள் கூட உயிர் வாழ முடியாது என்ற நிலையில் வாழும் கோடான கோடி ஜீவன்கள் நமது உலகில் இருக்கிறார்கள் மார்க் விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு இணையதளம் இன்று உலகையே இயக்கி கொண்டிருக்கிறது ஃபேஸ்புக்கில் சரியாக ப்ரமோஷன் செய்தால் போதும் ஒரு நாட்டில் ஆட்சியை கூட மாற்றி அமைத்து விடலாம் என்ற அளவில் பூதாகாரமாக வளர்ந்து நிற்கிறது ஒரு நாளுக்கு மில்லியன் கணக்கான டொலர்களை ஈட்டும் ஃபேஸ்புக்கின் சர்வர் ஒரு நிமிடம் டவுன்லோட் ஆனதும் பல ஆயிரம் டொலர்கள் இழப்பும் நேரிடும் தான் ஈட்டும் பணத்திலிருந்து உலகில் சமூக அமைப்புகளுக்கு மட்டும் மார்க் ஒரு மில்லியன் டாலர் நன்கொடை அளித்துள்ளார் இனி ஃபேஸ்புக் பற்றி நீங்கள் அறிந்திராத உண்மைகளை பற்றி பார்ப்போம் ஒரு நாளுக்கு ஆறு லட்சம் முகநூல் அக்கவுண்டுகள் கக் செய்ய முயற்சிக்கப்படுகின்றன இதை ஃபேஸ்புக் நிறுவனமே ஒப்புக்கொண்டுள்ளது ஒரு நாளுக்கு ஃபேஸ்புக்கை நூறு கோடி பேர் லொக்கின் செய்கிறார்கள் இதில் குறைந்தபட்சம் ஆறு லட்சம் பேருடைய அக்கவுண்டை கக் செய்ய ஹக்கர்கள் முயற்சி செய்கிறார்கள் இந்த தகவல் பேஸ்புக் பயனாளிகளை அதிர்ச்சி உள்ளாக்கியுள்ளது தங்கள் ஃபேஸ்புக்கில் நட்பிலிருந்து நீங்கிய காரணத்திற்காக கொலை செய்த நபர்களும் இருக்கிறார்கள் டென்சியைச் சேர்ந்த ஆண் ஒருவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஃபேஸ்புக் தளத்தில் தனது முப்பது வயது மகளை நட்பிலிருந்து நீக்கிய காரணத்திற்காக கொலை செய்த சம்பவம் நிகழ்ந்தது அந்த ஆணை போலீஸ் கைது செய்தனர் இவருக்கு பெயில் அளிக்க இரண்டு லட்சம் டாலர் அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் நிபந்தனையும் விதித்தது இதை நீங்கள் அறிந்திருக்கலாம் நீங்கள் ஏதேனும் ஆன்லைன் ஷாப்பிங் தளத்துக்கு சென்று வந்தால் உங்கள் ஃபேஸ்புக் நியூஸ் வீடில் அது மறுக்கா மறுக்கா வந்து தொல்லை செய்து கொண்டே இருக்கும் ஆம் ஃபேஸ்புக் நீங்கள் எந்தெந்த தளங்களுக்கு சென்று வருகின்றீர்கள் என்பது டிராக்ட் செய்யும் இதற்கு நீங்கள் லாக்இன் செய்திருக்க வேண்டும் என்பது நிபந்தனை இல்லை ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஒரு கலர் பிளைண்ட் இவருக்கு நீல நிற சாயங்கள் மட்டுமே கண்களுக்கு தெரியும் சிவப்பு மற்றும் பச்சை நிற கலவைகள் கண்களுக்கு தெரியாது எனவே நீல நிறத்தை அடிப்படையாக கொண்ட வண்ணங்களை மட்டுமே இவரால் காண முடியும் இதன் காரணத்தினாலே ஃபேஸ்புக் நீல நிற கலவையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஃபேஸ்புக்கில் நூறு கோடி அக்கவுண்ட்கள் இருக்கின்றன எனினும் அதில் லட்சக்கணக்கான போலி கணக்குகளும் இருக்கும் இதே போல இறந்தவர்களுடைய அக்கவுண்ட்கள் மட்டுமே முப்பது லட்சத்துக்கு மேல் இருக்கிறதா முதலில் இவை எந்த பயன்பாடும் ஒன்று இருந்தது இப்போது இறந்தவர்களின் அக்கவுண்டுகள் நினைவு கூறும் வகையில் மாற்றி விடுகிறது பேஸ்புக் அதேபோல் ஒருவர் இறந்த பிறகு அவரது பேஸ்புக் முகவரியை யார் பயன்படுத்த வேண்டும் என்ற பயனும் அளிக்கிறது ஃபேஸ்புக் அமெரிக்காவில் விவகாரத்து முறையில் தம்பதிகளில் மூன்றில் ஒருவர் அதன் காரண பட்டியலில் ஃபேஸ்புக் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் என தெரிய வருகிறது மேலும் அமெரிக்காவின் விவகாரத்து வழக்கறிஞர் விவகாரத்து கூறும் தம்பதிகளில் எண்பது விதமான பேர் சமூக தளத்தை ஒரு காரணமாக கொண்டுள்ளனர் என்று கூறுகொண்டார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த ஒரு சர்வேயில் நடந்த தகவல் அறிந்தது பிளாகர் ஒருவர் தான் ஃபேஸ்புக் பயன்படுத்தும் போதெல்லாம் தன்னை ஓங்கி ஒரு அறைய ஒரு பெண்ணை வேலைக்கு அமர்த்தினார் இவர் சான் பிரான்சிஸ்கோவை சேர்ந்தவர் இவரது பெயர் மணி சேதி தான் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் போன்றவற்றில் அதிக நேரம் செலவழிப்பதனால் வேலையில் கவனச்சிதறல் ஏற்படுகிறது என்ற காரணம் அந்த பெண்ணை பணிக்கு அமர்த்தியுள்ளார் சிறை தன்னைத்தானே போலி கணக்குகளை மூலம் கேலி செய்து கொண்ட காரணத்திற்காக மூன்று வருடங்களுக்கு முன்னர் பிரிட்டனைச் சேர்ந்த மைக்கேல் சாம் என்னும் பெண்ணுக்கு இருபது மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது இவர் பேஸ்புக்குள் போலி கணக்குகள் துவக்கி தனக்குத்தானே ஆபாசமாக கேலி கிண்டல் செய்து கொண்ட போலீசாருக்கு புகாரும் அளித்துள்ளார் மொபைல் பயன்பாடு அதிகரித்ததன் காரணமாக உறவில் விரிசல் விழுகிறது என நாம் அதிகம் படித்திருப்போம் அதற்கு கூட காரணமாக இருக்கலாம் பிரிட்டனில் ஐந்து வீதமான பேர் செக்ஸ் வைத்துக் கொள்ளும் போது ஃபேஸ்புக் பயன்படுத்துகின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி உள்ளது மேலும் பதினைந்து சதவீதமான பேர் செக்ஸ் வைத்துக் கொள்ளும் கால் கோல் பேசும் குறுஞ்செய்திகள் பதில் அளிப்போம் என்றும் கூறியுள்ளனர் இரண்டாயிரத்தி நாலில் ஃபேஸ்புக் துவங்கிய போது தனது தளத்திற்கு வந்த தங்கள் சுய விபரங்களை பகிர்ந்து கொண்ட ஆரம்ப காலகட்ட பயனாளிகளை மார்க் முட்டால் எப்படி இங்கே தங்கள் சுய விபரங்களை பகிர்கிறார்கள் என்று கேட்டாராம் இப்போது அனைவரின் பர்சனல் டைரியாக மாறிவிட்டது ஃபேஸ்புக் மார்க் உலகின் முதன்மை பணக்கார பட்டியலில் இடம்பெற்று விட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஸ்பேஸ் என்ற நிறுவனம் சமூக ஃபேஸ்புக்கை வாங்க முன்வந்தது ஆனால் அப்போது மார்க் எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் பெரிய தொகையின மறுத்து திருப்பி அனுப்பியது இப்போது மை ஸ்பேஸ் காணாமல் போய்விட்டது மார்க் உலகம் மார்க் உலகம் அறிந்த பிரபல்யம் அடைந்துவிட்டார் இரண்டாயிரத்தி பதினாலில் திருடன் ஒருவன் தனது இருப்பிடத்திலிருந்து ஃபேஸ்புக் லாக்இன் செய்துவிட்டு லாக் அவுட் செய்ய மறந்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டார் அந்த திருடனின் பெயர் மினசோட்டா தனது வீட்டிலிருந்த இவர் வீட்டுக்கணனியில் லொக்கின் செய்து அதை மறந்து அப்படியே விட்டுவிட்டார் இவள் லொக்கின் இருப்பதை கண்டுபிடித்து இருப்பிடமறிந்து போலீஸ் கைது செய்தனர் நீங்கள் பதிவிடும் எந்த ஒரு ஸ்டேட்டஸ் களமும் நீங்கள் போஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவில்லை எனிலும் கூட ஃபேஸ்புக் சர்வரில் சேமிப்பாகிவிடும் அந்த ஸ்டேட்டட் பாக்ஸில் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் தவறுதலாக உண்மை தகவல் இதை டைப் செய்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸில் பதிவான எழுத்துக்கள் அனைத்தும் ஃபேஸ்புக் சர்வருக்கு சென்று விடுகின்றது வாட்ஸ்அப் எப்படி மார்க்கிடமிருந்து ஸ்பேஸ் ஒரு முறை பல்ப் வாங்கியதோ அதே போல மார்க் வாட்ஸ்அப் நிறுவனர் பிரயான் அக்கனிடம் ஒரு முறை பல்ப் வாங்கினார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பிரயான் வேலை கேட்டு ஃபேஸ்புக் சென்றார் ஆனால் அவரை தேர்வு செய்யவில்லை ஃபேஸ்புக் இந்த சம்பவம் நடந்த ஐந்து ஆண்டுகளில் வாட்ஸ்அப் செயலியை பத்தொன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து வாங்கியது ஃபேஸ்புக் அப் ஹக்கர் போட்டியை நடத்தியது இந்த கோப்பையை முதன் முதலில் வென்றவர் ஒரு கூகுள் பணியாளர் இந்த கூகுள் பணியாளர் மிக பெருமையாக ஃபேஸ்புக் தலைமையிட அலுவலகத்திற்கு கூகுள் பெட்ஸ் அணிந்தபடி கெத்தாக சென்று பரிசு பணத்தை வாங்கிச் செந்தார் ஃபேஸ்புக்கில் வேலை செய்யும் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் கூட பிள்ளை பேறு விடுமுறை இருக்கிறது ஆம் குழந்தை பிறந்தால் ஆண்களுக்கும் நான்கு மாத சம்பளத்தின் உடனான விடுமுறை அளிக்கிறது ஃபேஸ்புக் ஒரு மனிதன் ஒரு கிராம் மரபணுவில் கூகுள் மற்றும் ஃபேஸ்புக்கின் மொத்த டேட்டாவையும் சேமித்து விடலாம் என கூறப்படுகிறது ரப்பர் கிராஸ் என நபர் நமது மரபணுவில் டேட்டாவை சேமிக்கலாம் என்றும் நாம் எண்ணுவதை விட அதிகமாக அதாவது விக்கிபீடியா அல்லது ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் இருக்கும் ஒட்டுமொத்த டேட்டாவையும் பத்து கிராம் மரபணுவில் சேமித்து விடலாம் என்று கூறுகின்றார் என்று நாங்கள் பார்த்த விடயம் ஃபேஸ்புக் தொடர்பாக நீங்கள் அறிந்திராத சில விடயங்களை பற்றி பார்த்தோம் நன்றி வணக்கம்